ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோல தமிழ்நாடு அரசு கூட்டுறவு துறையில் அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான போஸ்டிங்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிளார்க்கு அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் போஸ்டிங். ஸோ அருமையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 37 டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே எலிஜிபிள் தான். ஸோ அனைவருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும், ஆஃப்லைன்லாம் கிடையாது. ஒன்லி ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 வந்து கொடுத்துருக்குறாங்க, 6/4/2020. ஸோ எத்தனை வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 97 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிளார்க்கு எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 97 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/4/2020. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 14/6/2020. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹250 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 10/3/2020 அன்று வெளியிட்டிருக்காங்க. விளம்பர எண் பார்த்தீங்கன்னா 03/2020. ஸோ இந்த பதவிக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான இணையதளத்தினுடைய முகவரியை பார்த்தீங்கன்னா www.trbtirupur.net. ஸோ இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/4/2020 அன்று பிற்பகல் 5:45 வரை விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக கூட்டுறவு நிறுவனத்தின் வகை பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் உதவியாளர் எழுத்தர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 65 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நகர கூட்டுறவு கடன் சங்கம் உதவியாளர் 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கூட்டுறவு நகர வங்கி உதவியாளர் 17 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன கடன் சங்கம் உதவியாளர் 6 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் உதவியாளர் 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி மேற்பார்வையாளர் 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் போஸ்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 97 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கான சம்பள விகிதமும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 97 காலி பணியிடங்களுக்கான வகுப்பு வாரி ஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கங்க. அதுக்கடுத்தாக்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/4/2020. அதுக்கடுத்த எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14/6/2020. அதுக்கடுத்தாக்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/1/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள், வயது வரம்பு இல்லை, நோ ஏஜ் லிமிட். இதர வகுப்பினர் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது. இதர வகுப்பினை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் 48 வயது. இதர வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் 40 வயது. ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடித்திருந்தாலே போதும், மற்றும் கூட்டுப் பயிற்சி வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கூட்டுறு பயிற்சிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டப்படிப்புலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற
ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் முடித்திருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டுறு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூன்று கேட்டகரிகள் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்துட்டு கூட்டுறு பயிற்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கூட்டுறு பயிற்சிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டப்படிப்புலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற ஏதோ ஒரு பட்டப்படிப்பை நீங்கள் முடித்திருந்தால் நீங்களும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவும் சார்ந்த ஆதரவற்ற விரவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது, அவர்களுக்கு ஃப்ரீ தான். மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லும் செலுத்தலாம், அப்படி இல்லைனா ஆன்லைன்லும் செலுத்தலாம். ஸோ அதுக்கடுத்தாக முக்கியமான விஷயம் என்னென்னா ஏற்கனவே 20/8/2019 முதல் 13/9/2019 வரையிலான தேதிகளில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்ப கட்டணம் வந்து செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டண ரசீது எண்ணை வந்து மீண்டும் ஒரு முறை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்பன்னிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியிடப்பட்ட விளம்பர எண் 01/2019 மற்றும் 02/2019 படி 20/8/2019 முதல் 13/9/2019 வரை திருப்பூர் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்திற்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பித்திட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது மீண்டும் விண்ணப்பித்தால் மட்டுமே அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களது பழைய விண்ணப்பம் எக்காரணத்தை கொண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்காவிட்டால் ஏற்கனவே செலுத்திய பணம் வந்து திருப்பியும் அளிக்கப்பட மாட்டாதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்கும் முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்த பிறகு அப்ளை பண்ணுங்க. ஸோ செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு. ஸோ இதில் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தரவரிசைப்பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசாணைப்படியான இடஒதுக்கீடு, இன சுழற்சி முறை, அவர்கள் தெரிவித்த முன்னுரிமை, விருப்ப சங்க வகை ஆகியவற்றின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கணினி மூலம் சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.